ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஈஜிப்டில் உள்ள பிரமிடோ ஸ்பெனெக்ஸோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதோ இது ஃபியோனிக்ஸ் அப்புறம் பிரமிட். இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈஜிப்ட்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வராது பிரமிட். அதுலேயும் பெரியது பார்த்திங்கன்னா கீசாவில் இருக்க பிரமிட்ஸ் தான். இப்போ நம்ம அந்த பிரமிடுக்கு தான் போயிட்டுருக்கோம். கீசாவில் இருக்க பிரமிடு, அதில் ஒரு 3 பிரமிட்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். அதில் பெரிய பிரமிடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறது, அதுக்கப்புறம் பேக்கில் தெரியுது பாருங்கள், சின்னது அது ரெண்டு, அதுக்கு நம்ம போகல. அதுக்கப்புறம் ஸ்பீனிக்ஸ், இது தான் சிங்கத்தோட உடம்பு, மனிதனோட தலை. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸ் வந்து பிரமிடு பார்க்குறது தான். இந்த பிரமிடை பார்த்திங்கனாலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நம்ம ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு அதோட பிரம்மாண்டம் தெரியறதில்லை. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பிரமிட்ஸ் வந்து ஃப்ளோர் ரோட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ரோட்டில் இருக்காது. ரோட்லேருந்து ரொம்ப ஹைட்டில் தான் அதை கெட்டவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லும் ஒரு ஆள் ஹைட் இருக்கும். அவ்வளோ பெரிய கல்லுங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு மேலே மேலே ஏற்றி வச்சாங்கன்றதே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா இந்த காலத்தில் JCB அது மாதிரி நிறைய மிஷின்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் ஒரு மிஷினும் இல்லாமல் இதை முதல் இந்த கல்லுங்களை எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க, அதுக்கு மேலே எப்படி ஏற்றினாங்கன்றதெல்லாம் ரொம்ப பெரிய அபூர்வமான விஷயம். ஏன்னா இது ரோட் லெவலில் இருந்தால் கூட பரவாயில்ல, ரோட்லேருந்தே ஒரு 2 பில்டிங் ஹைட்டு அந்த லெவலுக்கு மேலே இருந்து தான் அதை கெட்டவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 3 பிரமிட்ஸ் இருக்குது இந்த இடத்துல தொட்டு. அதில் ஒவ்வொரு பிரமிட்டும் ரொம்ப பெருசு. அந்த பிரமிடில் தான் நம்ம பார்க்குறோம், போயிட்டுருக்குறோம். இப்போது இங்கே போனீங்கன்னா நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஸ்கேம் நடக்கும், நிறைய கேமல் ஹார்சஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட்டு அவங்களே உங்களை கூப்பிட்டு ஹார்ஸ் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. நீங்களும் ஆசையாக போய் நின்று ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகு அவங்கக்கிட்ட காசு கேட்பாங்க. அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். அதனால் நீங்களே அவங்களே உங்களை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுக்க சொன்னாலும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. அது மாதிரி டிக்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுருக்கணும் இந்த இடத்துல. இது கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு வயசானவங்க யாராக போகிறீங்கன்னா ஹார்ஸு இல்லைனா கேமல் ரைடில் அப்படியே போகலாம். நல்லா நெகோஷியேட் பண்ணலாம் அவங்கக்கிட்ட. அவங்க கேட்குற ரேட்லேருந்து மோர் தேன் 50-60% குறைச்சி கேளுங்க, அப்போது அந்த ரேட்டுக்கு அவங்க வருவாங்க. நம்ம இந்த பிரமிடுக்குள்ளே கூட போகலாம். நம்ம அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன், பிரமிடுக்குள்ளே போகிறது, அப்புறம் இந்த பிரமிடுக்குள்ளே இருக்க பாடி எப்படி கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதுதான் நம்ம கைடு பாருங்கள். இவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, இந்த பிரமிடோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருந்திருக்கு. அது மண், அப்புறம் மண் அடித்து அது மாதிரி ஆளுங்க ஏறி ஏறி அது தேஞ்சு போய் உள்ளே போயிருக்கு அப்படின்னு எங்களுக்கு சொன்னார் அவர். இப்போது இது பார்க்குறீங்களா, இது தான், இது வழியாக தண்ணி வரும், தண்ணியை விடுவாங்க, தண்ணியை பாஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டில் கொண்டு வந்துட்டு அந்த போட்டில் தான் அந்த பாடியை வச்சு கொண்டு வருவாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த பிரமிடு வரைக்கும் கரெக்டாக அந்த தண்ணி வர்றதுக்கு சேனல் மாதிரி வெட்டிட்டு அதில் போட்டு வச்சு பாடியை கொண்டு வருவாங்க. அந்த போட்ஸு கூட மாடல் இந்த பிரமிடுக்கு பேக்கில் இருக்குது, இது தான் அந்த போட்டு. இந்த போட்டில் அந்த பாடியை வச்சு கொண்டு வருவாங்க.
இதில் பாருங்கள், எங்கள் பொண்ணு நிற்கிறா. அவளை விட அந்த கல் ஹைட்டாக இருக்குது. இது நான், என் ஒய்ஃபு, என் பொண்ணு. பாருங்கள், நிறைய டூரிஸ்ட் வராங்க. இது வந்தால் நம்ம பிரமிடுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போது பிரமிடுக்குள்ளே நம்ம போகலாம் ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும். ஆனால் உள்ள பாடி எதுவும் இருக்காது, ஏன்னா எல்லாத்தையும் இப்போ மியூசியமில் வச்சுருக்காங்க. இங்கே ஈஜிப்டில் நல்ல ஒரு ஃபேமஸான மியூசியம் இருக்குது. நீங்கள் எப்போ ஈஜிப்ட் போனாலும் 3 திங்ஸை மறக்காதீங்க. இந்த பிரமிடு பார்க்குறது, அப்புறம் அந்த ஈஜிப்ட் மியூசியம் பார்க்குறது, ப்ளஸ் நைல் ரிவர், இந்த மூணுத்தையும் பார்க்க மறந்துடாதீங்க. அப்புறம் டைம் இருந்ததுன்னா வேலி ஆஃப் கிங்ஸ்னு ஒரு வேலி இருக்குது, அங்கேயும் போங்க. இந்த 4 இது ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் ஈஜிப்டில். பாருங்கள், இது மேலே ஏறி போகணும். போயிட்டு ஆனால் ஒன்றும் இருக்காது, நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட வேண்டியது தான். ஆனால் உண்மையானே நீங்கள் மியூசியமில் போனீங்கன்னா மம்மி எல்லாம் பார்க்கலாம். மம்மிஸ் அது மாதிரி அதோட காஃபின்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க, இன்னும் அப்படியே இருக்குது. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாம் அலோவ் கிடையாது. நான் சில கிளிப்ஸும் உங்களுக்காக நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் காட்டுறேன் அதெல்லாம். இப்போ அவுட் சைடில் வெதர் பார்த்திங்கன்னா பயங்கர ஹாட். ஆனால் உள்ள பிரமிடுக்குள்ளே அவ்வளோ ஹாட்டாகவே இல்லை, ரொம்ப கூலிங்காக இருக்குது. அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. வெளியே இருக்க வெதர் வந்து உள்ளே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள. பிரமிடுக்கு மேலே வரைக்கும் ஏறுறது அவ்வளோடு கிடையாது, ஆனால் ஒரு பாதி தூரம் வரைக்கும் நம்ம ஏறலாம். இங்கே பாருங்கள், டூரிஸ்ட்லாம் ஏறுறாங்க. அதுவே நம்ம டயர்டாகிடுவோம், ஏன்னா ஒரு கல்லும் நம்ம ஒரு ஆள் ஹைட் இருக்கும். நம்ம ஏறுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இவங்க நிற்கிறாங்க. அவங்க தலை மேலே வரைக்கும் இல்லைனா அவங்க கழுத்து வரைக்கும் இருக்கும் சில கல்லுங்கள்லாம். அதெல்லாம் எப்படி அதுக்கு மேலே ஏற்றி வச்சாங்க அந்த டைமெல்லாம்? ஒரு மிஷின்ஸு, ஒரு டெக்னாலஜி எல்லாம் இல்லை. ஆனால் எப்படி கரெக்டாக மேலே எடுத்து வச்சு அடுக்கி கட்டினாங்கன்றது ஒரு பெரிய அபூர்வமான விஷயம். அதை இவ்வளோ கல்லெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலை. நீங்கள் வர்றதுன்னா இந்த பிரமிட்ஸ் ப்ளஸ் ஸ்பீனிக்ஸ் அண்டு மியூசியம் இதெல்லாம் ஒரே நாள் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் நைல் ரிவர் அது வந்து ஒரு நாள், ப்ளஸ் நைல் ரிவர் ப்ளஸ் கெய்ரோ ஒரு நாள், அதுக்கப்புறம் அந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அதெல்லாம் ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போது நம்ம கிளம்புறோம். இப்போ பிரமிட்லேருந்து ஸ்பீனிக்ஸ்க்கு போகிறோம். இதை மாதிரி கேமல்ஸ்லேயும் போகலாம், இல்லை ஹார்ஸ்லேயும் போகலாம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்து கூட போகலாம். ஆனால் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி நல்ல சீப் ரேட்டுக்கு எடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கேமல்லாம் கூட போகலாம். இதை பாருங்கள், இதுதான் ஸ்பீனிக்ஸு. அது வந்து சின்ன பிரமிடு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்ன மாதிரி 3 பிரமிட்ஸ் ஒன்றா இருக்கும். அதில் கீசா இல்லை, அது ஒரு பெரிய பிரமிடு, மீதி 2 சின்ன பிரமிடு. இந்த பிரமிட்ஸ் எப்படி கட்டினாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் வச்சு கட்டினாங்கன்ட்டு ஒரு தியரி இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஸ்பீனிக்ஸு. ஃபேஸ் வந்து ஹியூமன் ஃபேஸு, உடம்பு வந்து சிங்கத்தோட உடம்பு மாதிரி இருக்கும். ஆனால் இது யார் கேட்டினான்ட்டு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இது வரைக்கும். நாளைக்கு வீடியோவில் நைல் ரிவரில் டின்னர் அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.